ஹாய், நாங்கள் ஜானி. இன்றைக்கு தயாரிப்பாளர் நடிகர் கே பாலாஜி அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1934 ஆகஸ்ட் 5 கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் கிருஷ்ணமூர்த்தி ஜானகி தம்பதியருக்கு பிறந்தவர் தான் கே பாலாஜி அவர்கள். இவருடைய பூர்வீகம், இவரோட தாத்தா வந்து ரங்காச்சாரி ஐயங்கார் என்பவர் வந்து 1927-28 பிரத்யேக தணிக்கை குழு, அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் வந்த திரைப்படங்களுக்கு பிரத்யேக தணிக்கை குழு தேவைப்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு. அந்த தணிக்கை குழுவுக்கு இவரை தலைவராக்கி இவருடைய பேர்லேயே அந்த குழுவை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா ஒரு வக்கீல் மட்டும் அல்லாமல் சென்னை அவையில் உறுப்பினராக இருந்த காரணத்தினால் அவருக்கு திவான் பகதூர் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவித்திருந்தது ஆங்கிலேய அரசு. அவருடைய தாத்தாவின் இரண்டு மகன்கள் கிருஷ்ணமூர்த்தி பார்த்தசாரதி, இதுதான் அவருடைய அப்பாவோட பெயர். கிருஷ ணமூர்த்தி வந்து இரண்டாவது மனம் புரிந்து கொண்டவர் தான் ஜானகி அவர்கள். ஜானகி அவர்கள் இரண்டாவது மனைவி என்பதால் காரணத்தினாலே சில இன்னல்களை இவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த காரணத்தினால இவர் கேரளாவிலேருந்து சின்ன வயசுலேயே வந்து இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆனவர் மட்டும் இல்லாமல் பள்ளிப்படிப்பு முழுவதும் முடித்த காலகட்டத்திலேயே நாடகங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டினார். நாடகங்கள் நடித்த காலத்திலேயே வெளிநாடகங்கள் அமைச்சூர் நாடகங்கள்லையும் நடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. ஜெமினி எஸ் எஸ் வாசன் அவர்கள்ட்ட வந்து இவர் முதன்முறையாக வாய்ப்பு கேட்டபோது ஔவையார் என்ற திரைப்படத்தில் 1953 இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த திரைப்படத்தில் முருகன்ற ஒரு சிறு வேடத்தில் தான் இவர் நடிக்கிற வாய்ப்பு வந்தது. அதற்கு பிறகு இவர் வந்து நரசு ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் வந்து தயாரிப்பு நிர்வாகியாக உட்காந்துட்டாரு. அதுக்கு பிறகு கூட அமைதியாக இருக்கல. பாலாஜி நாடக மன்றம் ஒரு நாடக குழுவை ஆரம்பித்து அதன் மூலியமாக நாடகங்களை அரங்கேற்றம் செய்து கொண்டிருந்தார். அந்த நாடகத்தில் வந்து இணைஞ்சவர் தான் நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்கள் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலத்தில் அவருடைய அறையில் தங்க வைத்து அவருக்கு சாப்பாடும் கொடுத்து அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்தோட மட்டும் இல்லாமல் அந்த நாடக குழுவிலேயே நடித்து கொண்டிருந்த ரெஜினாவை தான் இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்று நாகேஷ் பல மேடைகளில் கூடியிருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு அடுத்து நாகேஷ் அவர்களோட இவர் இப்படி பணியாற்றிருக்கிற சமயத்தில் இவர் முதல் முறையாக ஜெமினி கணேசனோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பிரேம பாசம் என்ற திரைப்படத்தின் மூலியமா. அந்த திரைப்படத்தின் மூலியமா ஜெமினி நட்பும் இவருக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சிடுது. அதற்கு பிறகு மங்கையர்குல மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்பட மாதர்குல மாணிக்கம் அந்த திரைப்படத்திலையும் சாவித்ரி ஜெமினியோடு இணைந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க காதலுக்கும் இவர் துணையாக இருக்கார், அவங்க கல்யாணத்துக்கும் இவர் உதவியாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதற்கு பிறகு இவங்க இணைந்து நிறைய திரைப்படங்கள் நடித்தாங்க. நடித்த பிறகு இவருக்கு வந்து ஹீரோவாக முதல் முறையாக நடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பட வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு எங்கே என்ற திரைப்படத்தில் முரசொலி மாறனோட கதை வசனத்தில் எஸ்எஸ்ஆரோட அண்ணாவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அந்த திரைப்படத்தின் வெற்றி இவருக்கு வந்து முதல் முறையாக மனமுள்ள மருதாரம் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஹீரோவாக நடித்தார். அதில் வந்து சரோஜ தேவி இவருக்கு முதல் ஜோடியாக அமைஞ்சாங்க. அதில் தான் நாகேஷ் முதல் முறையாக அறிமுகமாகிறார். மனமுள்ள மருதாரத்தில் தான் முதல் முறையாக நாகேஷ் அவர்கள் அறிமுகமாகிறார். அதற்கு பிறகு இவர் வந்து தொடர்ந்து ஹீரோவாக 2-3 திரைப்படங்கள் சகோதரி, சுமங்கலி இந்த மாதிரியான திரைப்படங்களில் நடித்தாலும் கூட இவருக்கு வந்து ஹீரோவாக பெரிய அளவில் வாய்ப்பு அமையவே இல்லை. ஆனால் இரண்டாம் தர ஹீரோவாக வில்லனாக நடித்த திரைப்படங்கள்லாம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அதாவது படித்தால் மட்டும் போதுமா, பலே பாண்டியா, போலீஸ்காரன் மகள் இந்த திரைப்படங்கள்லாம் வெற்றி அடைந்தது. அதனால் இவர் வந்து இந்த மாதிரி இரண்டாம் தர கதாபாத்திரங்களே நடிக்க ஆரம்பித்தார். நடிக்க ஆரம்பித்த சமயத்தில் ஜெமினி அவர்களை அழைத்து நான் வந்து சொந்தமாக ஒரு திரைப்படம் இயக்க ஆசைப்படுறேன், தயாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொந்தமாக ஒரு சுஜாதா சினியாட்சின்னு சொல்லி 1966 ஆரம்பிச்சிருக்காரு. 66 ஆரம்பித்து அண்ணாவின் ஆசை என்ற திரைப்படத்தை தயாரிச்சிருக்கார். அண்ணாவின் ஆசை என்பது ஹிந்தி ரீமேக் திரைப்படம், ஹிந்தியில் மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம். அதில் அசோக் குமார் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஆனால் இவர் மீது இருந்த நட்பின் காரணமாக அசோக் குமார் ஹிந்தி நடிகர் வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு நீதிபதி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையவில்லை என்றாலும் அவருக்கு வந்து நஷ்டம் அடையாமல் ஓரளவு வெற்றியை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் இவருக்கு தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆசையே வந்துட்டுது. அதாவது சுரேஷ் சினியாட்ஸு, சுஜாதா சினியாட்ஸ்னு சொல்லி நிறைய திரைப்படங்களை இவர் தயாரிக்க ஆரம்பித்தார். இவருடைய ட்ரேட்மார்க் என்ன அப்படின்னா இவர் ரோல் பண்ணி திரும்பி வந்து நின்னாவே அந்த திரைப்படம் அது பாலாஜியோட படம், பாலாஜியோட படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜெமினி அவர்கள் மூலிமா தூது விட்டு தான் சிவாஜி அவர்களோட திரைப்படங்களில் அவரை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒரு படமாவது அவரை வச்சு தயாரிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா சினிமாவுக்கு வெளியே தான் சிவாஜிக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு இல்லை, சிவாஜி சினிமாவுக்கு உள்ளேயும் சிவாஜி அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவர் வந்து தீவிர ரசிகர், சிவாஜியோட தீவிர ரசிகர் கே பாலாஜி அவர்கள். அதனால் அவரை வச்சு ஒரு படமாவது தயாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டபோது அவர் ஒத்துக்கிட்டார். உடனடியாக ஜெமினி அவர்கள் கேட்கவும் அவர் ஒத்துக்கிட்டார். அதற்கு பிறகு தங்கை, என் தம்பி,
அதாவது எங்கிருந்தோவன்தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் வச்சு சிவாஜி அவர்கள் வச்சு கிட்டத்தட்ட 17 திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவாஜியோட இணைந்து அவர் 25 மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படங்கள்லாம் மாபெரும் வெற்றி அடைந்தது. இவரோட திரைப்படங்கள்லாம் எதுல இருந்து எடுப்பார் அப்படின்னா ஹிந்தி ரீமேக்கு, மலையாள ரீமேக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம். மலையாள ரீமேக்கோட திரைப்படம் தான் தீபம் அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படம் சுஜாதா அவர்களையும் சிவாஜி அவர்களையும் வைத்து எடுத்து அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியோடது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தையே ஹிந்திலையும் போய் ரீமேக் பண்ணிருக்காரு. அதுவும் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இவர் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே வந்து தயாரித்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஹிந்தி ரீமேக்கோ இல்லை மலையாள ரீமேக்கோ தெலுங்கு ரீமேக்கோ தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் கேட்குற காரணம் சொல்கிற காரணம் வந்து கதைக்களம் நல்லா இருந்தால் எந்த படமுமே ஓடும், கதை தான் படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய 90% ஜெயிச்சிருக்கார். அதே மாதிரி அடுத்த காலத்தில் அடுத்த காலகட்டத்துக்கெலாம் வந்தோம்னா பார்த்தோம்னா எம்ஜிஆரோட வந்து என் கடமை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மட்டும்தான் இவர் நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு வந்து ரஜினி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான். டான் வந்து அமிதாப் பச்சன் நடித்த படம். அமிதாப் பச்சன் வந்து ஹிந்தியில் நடித்த படத்தை இவர் இங்கே தமிழில் ரீமேக் பண்ணுறாரு. தமிழில் பில்லா என்ற பெயரில் ரீமேக் பண்ணி அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. இரட்டை வேடத்தில் முதல் முறையாக ரஜினி அவர்கள் நடிக்கிறாரு. அதற்கு பிறகு தீ, விடுதலை இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து ரஜினி அவர்களை வச்சு தயாரித்தார். அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களையும் விடலை. சட்டம், சவால், வாழ்வே மாயம், வாழ்வே மாயம் திரைப்படத்தை யாராலையுமே அமைக்க முடியாது. அவ்வளவு அழகாக இயல்பாக கமலுக்கு சமமாக, அதாவது கமலுக்கு மேலாகவே நடிச்சிருப்பார். அதாவது டாக்டராக இருந்துட்டு நீ பிறக்கும் போதும் நான் தான் உன்னை பிரசவித்தேன், இப்போது சார தேதி நானே குறிக்கிற தேதி குறிக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அழும்போது நம்ம எல்லாருக்குமே வலிக்கும். அவ்வளோ அழகாக இயல்பாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த திரைப்படத்திற்கு கங்கை அமரனை இசையமைக்க வச்சார். நம்ம எல்லாரும் இளையராஜான்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தது கங்கை அமரன் அவர்கள். அவ்வளோ பெரிய ஹிட் ஆனது. அதே மாதிரி விதி திரைப்படம், விதி திரைப்படத்தை யாராலுமே மறக்க முடியாது. பராசக்திக்கு பிறகு ஒரு பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது அந்த படம் தான். அந்த கோர்ட் சீன்ஸ்லாம் அப்படி வேறு லெவலில் இருக்கும். சுஜாதா, ஜெய்சங்கர் எல்லாருமே ரொம்ப வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. சகுந்தலா அந்த கதாபாத்திரமும் அந்த டைகர் தயாநிதிங்கிற கதாபாத்திரம் யாராலுமே மறக்க முடியாது. ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ அழகாக வசனங்கள் எல்லாம் ரொம்ப இயல்பாக அழகாக இவர் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ வசனங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அதே மாதிரி அந்த பாடல்களும் எல்லாமே மாபெரும் வெற்றி அடைந்தது. மோகன் வந்து முதல் முறையாக நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். அதில் கே பாக்யராஜ் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். அதாவது யார் பத்தினி யார் பத்தினு சொல்லி கேட்டு அந்த சீன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. அதற்கு பிறகும் கூட அவர் நிறைய திரைப்படங்கள் தயாரித்துட்டு வந்த சமயத்தில் பெரிய அளவில் தயாரிக்கணும், அதாவது பெரிய அளவில் நிறைய கோடிக்கணக்கில் பணம் போடணும் அப்படிங்கிற நிலைமை வந்த பிறகு அவர் வந்து படம் தயாரிக்கிறத நிறுத்திக்கிட்டாரு, குறைச்சிக்கிட்டாரு. ஆனால் கிரீடம் வரைக்கும் இவர் தயாரிச்சிருக்காரு. அதாவது அஜித் அவர்களை வைத்து கிரீடம் வரைக்கும் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. பில்லாவோட பார்ட் ஒன்ல வந்து இவர் வந்து பேசும்போது தான் சொல்லி இருக்கிறாரு, நிறைய நடிகர்கள் முதலாளிக்கான மரியாதை, அதாவது சினிமா தயாரிப்பாளருக்கான மரியாதையை கொடுக்காத காரணத்தினால தான் நான் வந்து சினிமா விட்டு ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவருடைய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்தது என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி ராஜா என்ற திரைப்படத்தை வந்து மாபெரும் வெற்றி அடைந்த காரணத்தினால நிறைய திரைப்படங்களுக்கு வந்து இவருடைய திரைப்படங்களோட கதாபாத்திரங்களுக்கு ராஜா ராதா என்ற பேர் தான் அதிகமாக வைப்பார். அந்த அளவுக்கு அந்த பேர் வந்து அவருக்கு வெற்றி பெயராக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மா வந்து இவரோட திரைப்படங்கள்ல நிறைய நடிச்சிருக்காங்க. இவர் இறந்த போது, அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட 2009 இவர் காலமாகியிருக்காரு. 2009 காலமான சமயத்தில் ஜெயலலிதா வந்து என்னோட அண்ணா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் மேலே அவ்வளோ அன்பு வைத்திருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, அன்பும் மரியாதையும். அதே மாதிரி ஜெயலலிதாவின் மீதும் இவர் மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார். நிறைய பட வாய்ப்புகள் கொடுத்தாரு. பில்லாவோட கூட அவங்க நடிக்கிறதுக்காக தான் அந்த ரோலை வந்து ரெடி பண்ணியிருந்தார். நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி அம்மாவை கேட்டபோது அம்மா அவர்கள் வந்து நான் வேறு பாதையில் போயிட்டுருக்கேன், அதனால் நான் நடிக்க தயாராக இல்லை, ஹீரோயினாக நான் நடிக்க வரல அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஸ்ரீபிரியா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு போனது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அம்மாவின் மீது பாலாஜி அவர்களும் பாலாஜி அவர்களின் மீது அம்மா அவர்களும் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார்கள் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்து அவருடைய மகன் சுரேஷ் பாலாஜி அவர்கள், அவரும் வந்து நிறைய திரைப்படங்களை இப்போ தயாரிச்சுட்டு தாங்க இருக்காங்க. யாவரும் நலம், பாபநாசம் இந்த மாதிரியான திரைப்படங்கள், தூங்காவனம் இந்த மாதிரியான திரைப்படங்களை அவர் தயாரிச்ச திரைப்படங்கள் தான் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. மோகன்லால் இவருடைய மருமகன், இவருடைய மகளோட பெயர் சுசித்ரா, இன்னொரு மகளோட பெயர் சுஜாதா, அவரோட மனைவியோட பெயர் ஆனந்தவள்ளி அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. அவருடைய கல்யாண நாள் ஜனவரி 26, அதனால எல்லா திரைப்படமுமே கிட்டத்தட்ட அவரோட அனைத்து முக்கால்வாசி திரைப்படங்கள் வந்து அவரோட வெட்டிங் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆனால் அவருக்கு ராசியாக இருக்கும், நம்ம படம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி நம்புவாராம். அதே மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்தையும் கதை காலத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஹிந்தி திரைப்படம் ரீமேக் பண்ணுற மாதிரி இருந்தால் மும்பை போவாராம் இல்லை டெல்லிக்கு போவாராம், டாக்ஸி டிரைவரை போய் முதல்ல எது நல்ல படம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திரைப்படத்தை விலைக்கே வாங்குவார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய இது துர்திருஷ்டம் என்ன அப்படின்னா, இவ்வளவு திரைப்படங்கள் சிவாஜியை வச்சு தயாரிச்சிருக்கிற இவர் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்கல அப்படிங்கிறது தான் இதில் துர்திருஷ்டமான விஷயம். ஆனாலும் அவரோடு இணைந்து அவர் ஒரே ஒரு திரைப்படம் நடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுல அவர் ஒரு பெருமையாகவே கருதுறாரு. அப்படிப்பட்ட கே பாலாஜி அவர்கள் அவரை பற்றின பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.